புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்கின் சைட் லாக்கை உடைத்து திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோரிமேடு பகுதியில் சாலை ஓரத்தில் விலை உயர்ந்த பைக்குகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. நள்ளிரவில் அங்கு சென்ற இரண்டு இளைஞர்கள் ஒரு பைக்கின் சைட் லாக்கை உடைத்து நைசாக திருடி சென்றனர். பைக் திருடு போனதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பைக்கின் உரிமையாளர் சிசிடிவி ஆதாரத்துடன் கோரிமேட்டில் உள்ள டிநகர் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி பைக்கை திருடி சென்ற இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எல்ஃபின் நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் மேலாண் இயக்குநர் ராஜா மீண்டும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த எல்ஃபின் நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் முதலீட்டு தொகையை பெற்று மோசடி செய்ததாக கூறி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எல்ஃபின் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜாவை போலீசார் கைது செய்த நிலையில் அவர் ஜாமீனில் வெளிவந்தார். தற்போது இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் உள்ள நிலையில் ஜாமீன் நிபந்தனைகளை மீறியதாக ராஜாவை மீண்டும் பொருளாதார குற்றப்பிரிவினர் கைது செய்தனர்.